வணக்கம். நாளைக்கு நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி ஆட்டத்தை விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக மூன்றாவது அவதாரத்தை விராட் கோலி அவர் எடுக்க இருக்காரு அப்படிங்கிற ஒரு சூப்பரான தகவல் ஒன்று இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரில் ஹர்திக் பாண்டியா அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கிறதால அவருடைய இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வேற எந்த ஒரு பிளேயருமே நம்ம இந்திய அணியில் இல்லை. அதனால் நாளைக்கு 5 bowlers, 6 batsmen கொண்ட ஆப்ஷனோட தான் கண்டிப்பாக களம் இறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ரோஹித் சர்மா தள்ளப்பட்டிருக்காரு. இப்படி இருக்க இன்னைக்கு ப்ராக்டிஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவரை பந்து வீச வச்சு பேட்டிங் செய்து ரோஹித் சர்மா ப்ராக்டிஸ் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி அவரை நாளைக்கு ஒருவேளை தேவைப்பட்டால் 6வது bowler ஆப்ஷனாக விராட் கோலி அவரை பயன்படுத்த ரோஹித் சர்மா திட்டமிட்டிருக்காரு. அதற்கான முன்னேற்பாடுகளும் இன்னைக்கு ப்ராக்டிஸ் செஷனில் நடந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதனால் இதுவரைக்கும் விராட் கோலியை பேட்ஸ்மனாக ஒரு சிறந்த ஃபீல்டராக நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு நடக்க போகிற சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான இந்த ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி ஆட்டத்தில் தேவைப்பட்டால் நம்ம இந்திய அணியின் ஒரு bowler விராட் கோலி நாளைக்கு களம் இறங்க இருக்கிறாரு. ஸோ இது கண்டிப்பாக விராட் கோலி அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டான நல்ல விஷயமாக தான் நிச்சயமாக இருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.